நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை இது இந்தியாவுக்கான நிதிநிலை அறிக்கை இல்லை, என்டிஏவுக்கான நிதிநிலை அறிக்கை. நம்முடைய இந்திய திருநாடு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் விரிந்து பறந்துருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இந்தியா என்பது ஆந்திராவில் ஆரம்பித்து பீகாரில் முடிஞ்சிருது. முதல்வர் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களைத்தான் முன்வைக்கிறார். ஆனால் நம்முடைய பிரதமர் தேர்தல் காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக எவ்வளவு அவதூறு செஞ்சார். ஒடிசாவில் போய் நம்முடைய பிரதமர் பேசுகிறார், இங்கே இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய அந்த ரத்தன பண்டா பொக்கிஷ அறையினுடைய சாவியை தமிழ்நாட்டுக்கு திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொன்னார். இப்போ கடந்த வாரத்தில் தான் அந்த பொக்கிஷ அறை திறக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் யார்கிட்டேருந்து அந்த சாவியை வாங்கிட்டு போனீங்க நீங்கள்? கேரளாக்காரங்களும் தமிழ்நாட்டுக்காரங்களும் ஊபியை பற்றி தவறாக பேசுகிறாங்க என்று ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநில மக்களுக்கும் இடையிலேயே வெறுப்பு அரசியலை தூண்டியவர் தான் நம்முடைய பிரதமர். நாடாளுமன்ற கூட்டத்தை விட்டுவிட்டு கூட கார்கிலினுடைய 25வது ஆண்டு அதுக்காக போனார்னு கூட வச்சுக்கலாம். அங்கே போய் நம்முடைய இந்திய இராணுவ வீரர்களுடைய வீரத்தை தியாகத்தை பேசுங்க. வேலையின்மை தலைவிரித்தாடுகிறதுல இளைஞர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச வேலை வாய்ப்பை தரக்கூடியது பாதுகாப்புத்துறை இராணுவம். அதில் கூட நீங்கள் ஒப்பந்த கூலி முறையை கொண்டு வந்திருக்கீங்க. இந்த அக்னிபாத் திட்டத்தை பற்றி கார்கில்ல போய் பேச வேண்டிய அவசியம் என்ன? இன்னொன்று என்ன சொல்கிறாரு, இராணுவத்தின இராணுவ அதிகாரிகள் சொல்லித்தான் நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம்னு. இது வட மாநிலங்களில் பாஜகவுக்கு மிகப்பெரிய தோல்வியை. எவ்வளவு இளைஞர்கள் பீகாரில் போராடுனாங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அவசர நிலை கொண்டு வந்ததை யாரும் ஏற்கலை. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இந்த அரசியல் சட்ட பாதுகாப்பு தினமாக அது அனுஷ்டிக்கப்படும். இப்போ வழக்கறிஞர்கள் இந்தியா பூரா போராடி கொண்டிருக்கிறார்களே, நீங்கள் கொண்டு வந்திருக்கிற குற்றவியல் திருத்த சட்டம் இது அவசர நிலை காலத்திலே கொண்டு வரப்பட்டதை விட மிக மோசமான நிலையை நோக்கி இந்தியாவை இட்டு செல்லும் என்று வழக்கறிஞர்கள் சட்ட நிபுணர்கள் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு புள்ளி விவரத்தை கூட பாஜக நண்பரால் கொடுக்க முடியல. 37,000 கோடி நமக்கு இயற்கை பேரிடர் நிதி நிலுவையில் இருக்கு. அதுக்கு ஒரு நயா பைசா கூட இந்த பட்ஜெட்ல எப்பவுமே ஒதுக்கலை. நீங்கள் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அரசியல் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு என்கிற மாநில மக்களை வன்மத்தோடு வஞ்சிக்கிறீர்களே. இப்போ அண்மையில் நிதி ஆயோக் வெளியிட்ட பல்வேறு தரவுகளில் கேரளமும் தமிழ்நாடும் பல்வேறு துறைகளில் முதலிடத்தில் இருக்கு. அவர்களை தோற்கடித்த அல்லது அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி தராத ஊபியையும் கூட சேர்த்து வஞ்சிக்கிறார்கள். அது வார்த்தைகளால் மட்டுமல்ல, செயலிலும் நீங்கள் வன்மத்தை வஞ்சத்தை காட்டுகிறீர்கள் என்பதைத்தான் இந்த யூனியன் பட்ஜெட் காட்டுகிறது. இல்லை, திமுக என்ன கேட்டு என்ன கொடுக்கலன்னு அவர் பட்டியலிட சொல்லுங்களேன். எவ்வளவு பெரிய பட்டியல் தமிழ்நாடு கேட்டது என்ன, என்ன கேட்டு என்ன கொடுக்கல, இதில் தமிழ்நாடு ஒத்துழைக்கலன்னு வேற ஒரு பொய்யை சொல்றீங்க. இந்த பட்ஜெட்ல நீங்க 2வது கட்ட மெட்ரோவுக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்கீங்க, இது நியாயமே கிடையாது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒவ்வொரு மாநில மக்களுக்கும் இடையில் பகைமையை உருவாக்க முயன்ற பிரதமர் இந்த நிதிநிலை அறிக்கையிலையும் அதே அணுகுமுறையை பின்பற்றுவது எந்த வகையிலும் நியாயமல்ல. நான் பொதுவாக பந்தியில் வந்து ஒரு கறி குழம்பு ஊற்றுறாங்கன்னு வைங்களேன், ஒரு இலைக்கு மட்டும் மொத்த கறியும் அள்ளி வச்சுட்டு மற்றதெல்லாம் மொட்டை குழம்பு ஊற்றுனா அது நியாயமே கிடையாது. அதே போல் ஆந்திராவுக்கு தலைநகரம் இல்லை என்பது இப்போ தான் ஒன்றிய அரசுக்கு தெரியுமா? இதே சந்திரபாபு நாயுடு நம்முடைய பிரதமரை சந்திப்பதற்கு அவர் எதிர்கட்சியில் போய் எத்தனை நாள் காத்திருந்தார். இப்போ என்னென்னா உங்கள் அவங்களுடைய ஆதரவில் அக்னிபாத் திட்டம் என்பது இராணுவத்தினருடைய மனநிலையை குலைத்துவிடக்கூடிய ஒன்று. பாதுகாப்பு விஷயத்தை எதிர்கட்சிகள் அரசியலாக்குவதாக பேசியிருக்கிறார். இன்றைக்கு ஒரு கார்கில் தினம் என்கிற அந்த நாளில் எதிர்கட்சிகள் முன்வைத்திருக்கிற விவாதத்திற்கு நாடாளுமன்றத்தில் தான் பதில் சொல்ல வேண்டுமே தவிர, தமிழ்நாட்டு மக்கள் உங்களை புறக்கணித்தார்கள், நீங்கள் தமிழ்நாட்டை அதற்காக பழிதீர்க்கக்கூடிய வகையில் புறக்கணித்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்கிற துரோகம், அதை ஒருபோதும் தமிழ்நாடு மன்னிக்காது.